இருபத்தி ஏழாவது நாளாக நீங்கள் போட்டு நடத்துறீங்க. ஆமாம், மாநில அரசுகளும் அதிகாரிகளும் வந்து உங்கள்கிட்ட பேச்சு நடத்துனாங்களா? ஏன் உங்கள் போட தொடர்ந்துட்டு இருக்கு? ஐயா, செய்கிறேன் செய்கிறேன்னு சொல்லி ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாங்க. எங்களை வந்து அடிமைகள் மாதிரி தான் பார்க்குறாங்க. அதனால் எங்களுக்கு செய்கிறேன் செய்கிறேன்னு ஏமாத்துறாங்க தான் இன்றைக்கி மூஞ்செல்லாம் கறி பூசிட்டாங்க. விவசாயிகளுக்கு லாபகரமான விலை, மாநில முதலமைச்சர் நெல்லுக்கு 2500, கரும்புக்கு 4000 தரேனாரு, எல்லாத்துக்கும் வாரி வழங்குறேங்கிறாரு, எங்களுக்கு கண்டுக்கவே இல்லை. உண்மையா இல்லையா அதை உங்களுக்கே தெரியும். அதே போல் மத்திய சர்க்கார் மோடி ஐயா 5400 ஒரு குண்டாலுக்கு தரேன்ட்டு, இவர் 2500 5400 தரல. அதே போல் கரும்புக்கு இவர் 4000 அவர் 8100 அதுவும் தரல. அதனால் எங்கள் மூஞ்சிலெலாம் கறியை பூசுகிறாங்க. விவசாயினா இனிமேல் மூஞ்சியை வச்சுட்டு வராத, வெளியே கறியை பூசிக்க அப்படின்னு கறியை பூசுகிறாங்க தான் இந்த போராட்டம். அதே போல் பார்த்திங்கன்னா எங்களுக்கு தண்ணி உச்சநீதிமன்றம் கூப்பிட்டு காவேரியில் தண்ணி திறந்து 99 டிஎம்சி தண்ணி திறக்க சொல்லிடுச்சு. அந்த 99 டிஎம்சி தண்ணி திறக்க சொன்னால் 10 டிஎம்சி 20 டிஎம்சி திறந்தால் நியாயமா? மத்திய மந்திரி வந்து தலையிட்டு பேசுகிறார், திறக்க மாட்டோங்கிறாரு. அப்போ இது ஜனநாயக நாடா இல்லை சர்வாதிய நாடா? தமிழ்நாடு தனி நாடா, இந்தியாவில் இருக்கா இல்லை தனி நாடா என்பது தான் எங்களுடைய கேள்வி. தமிழ்நாடு தனி நாடுங்கிறதுக்காக இந்தியாவில் மத்திய சர்க்கார் கண்டுக்க மாட்டேங்குதா? அதனால் விவசாயிகள் மூஞ்சியில் கறியை பூசிட்டாங்க என்பதற்காக இன்று கறி பூசும் போராட்டம். நேரு வந்து உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆமாம், முதலமைச்சர் சந்திக்க நேரம் ஒதுக்கி கொடுத்தாரா இல்லை அடுத்தது? இல்லை, முதலமைச்சர் சந்திக்கிறது பல முறை கேட்டால் நேரம் ஒதுக்கி தரல. ஒன்று, ரெண்டாவது வந்து இப்போ எங்களுக்கு வந்து இந்த பேங்க் எல்லாம் வந்து எங்களை பணத்தெல்லாம் கொள்ளையடிக்கிறான். உதவித்தொகையை, ஓல்டேஜ் பென்ஷனு, முதியோர் பென்ஷனு, இந்த ஓல்டேஜ் பென்ஷனு, அது விதவைகள் பென்ஷனு, ஊனமுற்றோர் பென்ஷனு, 100 நாள் வேலை பணம், இது இந்த மோடி பணம், எல்லா பணத்தையும் பிடிக்கிறான். அந்த பேங்க் வந்து கலெக்டர் கூப்பிட்டு சொல்கிறாரு, சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஃபைனான்ஸ் எல்லாம் ஒரு 5 லட்சம் கொடுத்து 48 டியூ கட்டினா போதுங்கிறான். 45 டியூ கட்டினதுக்கப்புறம் 81 டியூ கட்டுங்கிறான். யார்கிட்ட போய் அழுவுறது, எங்கே போய் அழுவுறது? கலெக்டர்கிட்ட சொன்னால் கலெக்டர் பார்க்குறேங்கிறாரு, சொல்கிறேங்கிறாரு. ஏன்னா ஒன்றுமே ஆவலையே, வண்டியை தூக்கிட்டு போகிறான், கொள்ளையடிக்கிறான், மிரட்டுறான், வெட்டுறேங்கிறான், குத்துறேங்கிறான், 10 அடியால் கூட்டிகிட்டு போகிறான், யார்கிட்ட போய் அழுவுறது? எங்களுக்கு இதை வரலையும் ஒன்றுமே ஆகாமல் இருக்கு. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.